சாப்பிடலாம் அப்படின்னு. இன்னைக்கே நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இயேசு மரிச்சு உயிரோட இருந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம நினைவு கூறுகிறோம், சில காரியங்களை நம்ம நினைவு கூறுறது ரொம்ப அவசியம். இதெல்லாம் நம்ம நினைவு கூறலன்னா மனுஷன் வந்து எல்லாத்தையுமே மறந்தே போயிடும். நல்ல வாழ்க்கை வந்ததே வந்து கல்வாரி சிலுவையினால தான். அதனால இந்த நாட்களை நம்ம வந்து சிறப்பிக்கிறது வந்து தப்பு கிடையாது, நல்ல விஷயம். ஒவ்வொரு வாரமும் நம்ம இதை தான் போதிக்கிறோம், கல்வாரி சிலுவையின் மூலமாக வந்தது ஆசீர்வாதம், அந்த வெற்றி, இந்த செழிப்பு, சுகம் எல்லாமே கல்வாரி சிலுவை மூலமாக தான் வந்திருக்கு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முறையும் இதை தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் குறிப்பாகவே இந்த நாளை வந்து நம்ம குறித்து வச்சு இந்த நாளில் கல்வாரி சிலுவையில் ஏசு நம்மளுக்காக தான் மறிச்சாருன்றதை கொஞ்சம் எண்ணி பார்த்து கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை நீங்க சந்திச்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு தைரியத்தை சொல்றேன், இயேசு கல்வாரி சிலுவையில அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டார். கல்வாரி சிலுவையில தீர்க்காத பிரச்சனைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, எல்லாத்தையும் தீர்த்துட்டாரு. அதனால கல்வாரி சிலுவை எண்ணி பாருங்கள், பிரச்சனையை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, சிலுவையை பாருங்கள். இயேசு கல்வாரி சிலுவையில் சின்ன ரத்தத்தை நோக்கி பாருங்கள், இந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, கல்வாரி சிலுவையின் மூலமாக நாம் என்னவாக இருக்கிறோம் அப்படி என்பதை அதை தான் பார்க்க போறோம். கல்வாரி சிலுவையின் மூலமா என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? எல்லாரும் வந்து 7 வார்த்தையை பேசுவாங்க, 3 வார்த்தை பேசுவாங்க, 2 வார்த்தையை பேசுவாங்க, இயேசு சொன்ன வார்த்தைகள் அதெல்லாம் பேசி வச்சு துக்கவெளி அன்னைக்கு அதை தான் பேசணும்னு கிடையாது. நம்ம வந்து எல்லாத்தையுமே மதமாக்கிட்டோம். குட் ஃப்ரைடே ஆயிடுச்சுன்னா இயேசு சொன்னதை மட்டும் பேசுறது, அந்த 7 வார்த்தை அது மாத்துறதே கிடையாது, நம்ம எல்லாம் மாத்தி தான் பேசுவோம். இயேசு கல்வாரி சிலுவையில என்ன பண்ணி முடித்திருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன செஞ்சிருக்கிறார் உங்களுக்காக அதை கற்றுக்கொள்ளுங்கள், பிரயோஜனமா இருக்கும். இது அப்படியே வந்து மனசு நாளத்துல பெறும் ஒரு பயங்கரமான ஒரு வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு மட்டும் உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில நீங்க என்ன நிலைமையில இருந்தாலும் நீங்க மேல வந்துடலாம். எவ்வளவு பெரிய தோல்வியில இருந்தாலும் வெற்றிக்கு வந்து விடலாம், எவ்வளவு மோசமான நிலைமையா இருந்தாலும் மேல வந்துடலாம். அது ஒரு முக்கியமான காரியத்தை தான் பார்க்க போறோம். எபிரேயர் 3:5 சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். 6 கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தை மேன்மை பாராட்டிலே முடிவு பிறந்தே உறுதியாக பற்றி கொண்டு இருப்போமாக நாமே அவருடைய வீடா இருப்போம். என்னத்தை குறிச்சு பார்க்க போறோம்னா, நாம் குமாரர்களா இருக்கிறோம். குமாரர்கள்னா வந்து ஆண்கள் மட்டும் கிடையாது, இதுல பெண்களும் சேர்ந்துதான். ஆதியாகமம் 1:26-27 பார்க்கும் போது கடவுள் மனிதனை ஆசீர்வதிக்கிறார். மனிதனை ஆசீர்வதிக்கிறான்னா மனுஷனை விட்டுட்டாருன்னு கிடையாது. அதை சொல்லும் போது ரெண்டையும் சேர்த்து வச்சுதான் சொல்றாங்க. அந்த ஒரிஜினல் ஹீப்ரூ எப்ரேயம் பாஷையில வந்து ஆதியாகமம் 1 அந்த வசனத்தை போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் சேர்த்துதான் போட்டிருக்கிறது. மனிதர்கள், அதாவது மனுஷி மனுஷன் ரெண்டு பேரும், ஆண் பெண் ரெண்டு பேரும் சேர்த்தான். அப்ப இங்க குமாரன் அப்படின்லாம் சொல்லும் போது குமாரத்தி விட்டுட்டாங்கலாம் கிடையாது, குமாரனால அது குமாரத்தி தான், ரெண்டும் சேர்ந்துதான் இருக்குது. அப்ப இன்றைக்கு பார்க்க போறது என்னதுன்னா, நீங்கள் தேவனுடைய குமாரராய் இருக்கிறீர்கள். பிள்ளைகள்ன்ற இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம், ஆனா விசேஷமா குமாரர்களாய் இருக்கிறோம். அதை குறிச்சுதான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஆவியாக இருக்கிறீர்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகத்திற்கு சொந்தமானவர்கள். உங்களால் செய்யக்கூடாத ஒரு காரியம் ஒன்று இல்லவே இல்லை. ஏனென்றால் நீங்கள் ஆவிக்குள்ளாக இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த பூமியிலே இங்கே வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே நீங்கள் சாதிக்க முடியாத ஒன்று கிடையவே கிடையாது. ஏனென்றால் இந்த பூமியிலே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே ஆவிக்குரிய உலகத்துக்கு சொந்தமானவங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ வேண்டும். அப்போ நீங்கள் இங்கே குமாரர்களா இருக்கிறபடினால், திரும்ப சொல்றேன், குமாரனா அது குமாரத்தை அடங்கிடுது. நீங்கள் குமாரர்களா இருக்கிறபடினால் வியாதியை கண்ட உடனே இயேசுவின் நாமத்தினால் வியாதியே வெளியேறும் என்று தைரியமாய் சொல்லும் போது அது நிச்சயமாய் வெளியேறும். குடும்பத்தில் பிரச்சனையை பார்த்து இயேசுவின் நாமத்தினால் இந்த பிரச்சனையில சந்தோஷம் சமாதானம் உண்டாகும் சொன்னீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஆகும். ஏனென்றால் சர்வலோகத்தையும் படைத்த கடவுளுடைய குமாரர்கள் நீங்கள்.
சிலர்லாம் வந்து பெரிய ஆளுங்களா இருப்பாங்க, அவங்க பசங்க இருக்காங்க பாருங்க, அவங்க பசங்க சொல்றதுக்கு எப்படி பேசுவாங்கன்னா, அவங்க அவருடைய பையன் தாங்க நான் அப்படின்னு பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? பெரிய ஆளுங்களா இருப்பாங்க, அவங்க பெரிய ஆளுங்களா, அவங்க அந்த பையனை பார்த்தா எதுவும் தெரியாது, சாதாரணமா போயிட்டு இருப்பாரு. இவருடைய பையன் தான் அப்படிங்களா, உட்காருங்க, அவருடைய பையனா நீங்க உட்காருங்க அப்படின்னுவாங்க. எல்லாமே மாறிடுது, அந்த ஸ்டேட்டஸ், அந்த பாக்குறது, எல்லாமே தோறணும், எல்லாமே மாறுது. அவருடைய பையனை பார்த்து கவனிப்பா அப்படின்னு. உலகம் உங்களுக்கு கட்டுப்படும். எப்போ நீங்க யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். உலகத்துல இருக்கிறவங்க புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க அப்புறமா. ஃபர்ஸ்ட் நீங்க யாரு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கடவுளுடைய குமாரர்களாய் இந்த பூமியில இருக்கிறீர்கள். அநேக பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளும் உங்கள் வாழ்க்கையிலே அப்படியே இருப்பதற்கு காரணம் நீங்கள் உங்கள் அதிகாரத்தை எடுப்பதனால். நிறைய பேர் ஜோமன் இருக்கிறாங்க, 40 நாள் உபவாசம், 20 நாள் உபவாசம் போடுறாங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாத்தோம், இந்த குடும்பத்தை மாத்தும், இந்த கடனை மாத்தோம், அதை மாத்தும், இதை மாத்தோம், ஏன் இன்னும் மாறலன்னா, நீங்க உங்க அதிகாரத்தை நீங்க எடுக்கல. கடவுள் உங்களை இந்த பூமியில அவருடைய குமாரர்களாய் வைத்திருக்கிறார். நீங்க வந்து செயல்படணும், அதிகாரத்தை எடுக்கணும். நீங்க அதிகாரத்தை எடுத்து நீங்க அந்த சூழ்நிலை மேல் ஆளுகை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே அநேக காரியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் தீர்மானித்து, அதாவது இட்ஸ் எ கிங்டம் ஆஃப் சாய்ஸஸ், சாய்ஸ் கொடுத்துருக்கிறாங்க, நீங்க சூஸ் பண்ணுங்க, நீங்க தீர்மானிங்க, நான் இந்த சூழ்நிலை அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறேன், இந்த வியாதியில் இருப்பது கடவுளுடைய சித்தம் இல்லை, நான் இருக்க மாட்டேன், இந்த குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனையில கண்ணீர்ல வேதனையில இருக்க முடியாது, இருக்க மாட்டேன், இந்த கடன்ல நான் இருக்க மாட்டேன், இந்த வாழ்க்கையில் நான் வாழ மாட்டேன் என்பதை நீங்கள் அதிகாரம் எடுத்து நீங்கள் வாயை திறந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும், பேச வேண்டும். குமாரத்துவம், இதுதான் ராஜ்யத்தின் திறவுகோள். நீங்கள் யார் அதுதான் திறவுகோள். இந்த பூமியிலே நீங்கள் வாழ்வதற்கு நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இங்க பார்க்கும் போது 3:5 நிறைய பேரு இது மதத்துக்கு இதுதான் வருது. பொதுவா நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுளுடைய வேலைக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளுக்கு. ஐ ஆம் எ சர்வன்ட் ஆஃப் காட். பிப்ளிக்லி நியூ டெஸ்டமெண்ட் படி ராங். நான் கடவுளுடைய வேலைக்காரன், நான் கடவுளுடைய இங்க பணிவிடைக்காரன், அதெல்லாம் நான் காட்ட போறேன், வசனத்தின்படி தான் நான் காட்ட போறேன், எல்லாமே சும்மா ஒரு காரியத்தை சொல்லல. நீங்கள் கடவுளுடைய வேலைக்காரன் அல்ல, நீங்கள் கடவுளுடைய குமாரன். இங்க பார்க்கும் போது பழைய உடன்படிக்கை தான் தெரிவா புரிஞ்சுக்கணும் பாருங்க. பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில சொல்லப்படுகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தான். மோசே பழைய உடன்படிக்கையிலே, பிரமாணங்கள் காலத்திலே, பழைய உடன்படிக்கையிலே மோசே பணிவிடைக்காரனாய் வேலைக்காரனாய் இருந்தான். அந்த காலத்துல இந்த ஜனங்க வந்து கடவுளுக்கு ஏதாவது செஞ்சாதான் ஆசீர்வாதம், கரெக்டா? தப்பு பண்ணானா உளுந்து செத்து போயிருவன் தான், காலி அவுட். கடவுளுக்கு பிரியமா இருக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு கடவுளை பிரியப்பட்டவா வந்திருக்கிறீங்க? கடவுளை நான் பிரியப்படுத்த வந்திருக்கேன்னு நீங்க நினைச்சீங்க வந்துருங்கன்னா, உங்களை போல ஒரு ஏமாலும் யாரும் கிடையாது. இங்கெல்லாம் நீங்க கடவுளை பிரியப்படுத்த வந்திருக்கீங்க கிடையவே கிடையாது. நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடியே, காலையில எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே, நீங்க கடவுளை குறிச்சு யோசிக்கிறதுக்கு முன்பாகவே அவர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார், அவர் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார். நீங்க ஃபுல்லா தப்பு, லைஃப் ஃபுல்லா ராங்கு, ஆனா கடவுள் உங்களை நேசிக்கிறார், கடவுள் உங்களது விருப்பம் உள்ளவராக, கடவுள் உங்களை தண்டிக்க மாட்டாரு. யார் சொன்னா கடவுள் தண்டிப்பாருன்னு? கிடையவே கிடையாது. உங்களுடைய தவறுகளும் மீறுதலும் தண்டனையும் இயேசுவின் மேல் வந்தது. தப்பு பண்ணா இப்பெல்லாம் பாக்குறது இல்ல, கடவுள் வந்து மாறிட்டார் அப்படி நான் சொல்ல. கடவுள் வந்து இப்போ கொஞ்சம் பொறுமையா இருக்கிறார் சார். இப்போ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கோவப்பட்டாரு, சட்டு சட்டுன்னு அடிச்சிடுவார் எல்லாரையும், இப்ப கோபமே படுறது இல்ல. ஆஹா, என் மேல வர வேண்டிய கோபத்தை இயேசு மேல காட்டினாரு. என்ன அடிச்சு, என்ன சபிச்சு, என்ன ஒண்ணுமில்லாமாக்கி மரணத்துக்கு சொல்ல வேண்டிய நான், இயேசு என் சார்பாக மரித்தார். அதான் இங்க போடுங்க, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக. எதுக்கு கிறிஸ்து குமாரன் இங்க சொல்லணும்? எல்லாமே கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்துன்னு பேசுறது என்ன பத்தி?
என்ன சொல்ல வருது, நீங்களும் நானும் குமாரர்களா இருக்கிறோம், வேலைக்காரர்கள் அல்ல. வேலைக்காரன் எஜமானுக்கு பிரியமா நடப்பான், கரெக்டா? ஒரு இடத்துல நீங்க வேலை பாக்குறீங்க, எஜமானுக்கு பிரியமா நடப்பீங்க. உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒருத்தர் பார்த்தேன், ரொம்ப பெரிய ஆள், ஒரு ரொம்ப பெரிய கோடீஸ்வரம், வந்து சென்னை முழுக்க அவ்வளவு இடத்த வச்சுக்கிறாரு. அவர் பேசுறாரு, அவர் பையன் வந்து ஊரை சுத்திட்டு இருக்கிறாப்ல, ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கார், ரவுண்ட்ஸ், வேலையே போறது கிடையாது, எதுவுமே பண்றது கிடையாது. ஆனா அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை பாக்குறாங்க, ரொம்ப பயபக்தியா இருக்கிறாங்க, ரொம்ப மரியாதையா இருக்கிறாங்க. எதுக்கு? சம்பளம் கொஞ்சம் கூட்டி கொடுப்பார்ல, கரெக்டா டைமுக்கு வேலைக்கு போறாங்க, ஏன் அந்த போனஸ் கிடைக்கும்ல. பிரியப்படுத்துகிறதுக்கு எல்லாத்தையும் செய்யறாங்க, பையன் வீட்லயே தான் இருக்கிறான், கரெக்டா டேபிள்ல சாப்பாடு வந்துருது, என்ன செய்யறாரு, ஒன்னும் செய்யல, வேலைக்காரன் மாதிரி வேலை பாக்குறாரா? பிரியப்படுத்துக்கு என்ன பண்றாரு, ஒண்ணும் பண்ணல, சாப்பாடுங்க கேட்டுட்டே இருக்கிறேன், மணி என்ன ஆகுது, 8 மணிக்கு சாப்பாடு இருக்க போனா, என்ன பண்ணாரு, வேலை பார்த்தாரா, சம்பாதிச்சாரா, என்ன, ஒண்ணுமே பண்ணல, பிறந்துட்டாரு. அவர் செஞ்சதெல்லாம் அந்த குடும்பத்துல பிறந்தார், அவ்வளவுதான். நீங்களும் நானும் வேலைக்காரன் கிடையாதுங்க, நீங்களும் நானும் குமாரர்கள். இன்னைக்கு நான் பிரியப்படுத்துற வேலையில இல்ல, அனுபவிக்கிற வேலையில் இருக்கிறேன். நிறைய நேரத்துல நம்ம கடவுளை பிரியப்படுத்துறதுக்கு வாழ்க்கை ஃபுல்லா இவங்க முட்டிகால் போட்டு முட்டிய தேய்ச்சி உருண்டு பிறண்டு கதறி அழுது, கடவுள் எப்படியாவது என்ன நேசிக்க மாட்டாரா, கடவுளுக்காக நான் பிரியமா இதை செய்வேனா அதை செய்வேனான்னு இவங்க பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு சலிப்பாகி. நான் சொல்றேன், நீங்க எதுவுமே செய்யறதுக்கு முன்பாக கடவுள் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார், உங்கள் மேல் அன்பா இருக்கிறார். இப்ப அந்த நிலையிலிருந்து நீங்க செய்யுங்க, எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லல. நீங்கள் செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஜபமா இருந்தாலும் சரி, வேத வாசிக்கிறது, சுவிசேஷ ஊழியம் பண்றது, மத்தவங்களுக்கு உதவி செய்யறது, ஏழைகளுக்கு கொடுக்கறது, எல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்கணும், ஏற்கனவே என் மேல் அன்பா இருக்கிறார். நீங்க காசை கொண்டு போய் ஏழைக்கு கொடுக்கறதுனால கடவுள் உங்கள் மேல் அன்பா இல்ல, நீங்க கொடுக்கணும் நினைக்கிறதுக்கு முன்பாகவே உங்க மேல அன்பா இருக்கிறார் கடவுள். என் மேல அன்பா இருக்கிறதுனாலதான் நான் போய் கொடுக்கிறேன். அப்ப நான் செய்கிற எந்த ஒரு செயலும் கடவுள் என் மேல அன்பு செலுத்த வைக்காது. கடவுள் ஏற்கனவே என் மேல அன்பாதான் இருக்கிறாரு. ஆகையினால் என்ன பண்றேன், நான் செய்கிறேன். அப்ப நான் ஒரு வேலைக்காரனாக இருக்கிறேன் என்றால் நான் வேலை செய்வேன், நான் என்னுடைய எஜமானுக்கு பிரியமா நடக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், செஞ்சுட்டே இருப்பேன். ஆனா நான் குமாரனா இருக்கும் போது என்னுடைய அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்வேன். சாப்பாடு வைக்கிறீங்களா இல்லையா, இவர் பாட்டுக்கு செக் எழுதி போட்டுட்டு இருப்பாரு, இவர் பாட்டு அப்பாவுடைய காசு எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கிறாரு, அப்பாவுடைய வீட்டுல இருக்கிறாரு. இவரு வீடு கட்டல, இவர வீடு கட்டினாரு இல்ல, அந்த வேலைக்காரன் வீடு கட்டினான், ஆனா அவன் வேலைக்காரன் வீட்டுக்கு வெளியே நின்று பாதுகாப்புட்டு இருக்கிறான். இந்த பையன் வீட்டுக்குள்ள இருக்கிறான், ஏசி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான், இவன் வெயில உட்கார்ந்துட்டு இருக்கிறான். வேலைக்கார புத்தி இருந்துச்சுன்னா வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த வேலைக்கார புத்திய மாத்தி குமாரத்துவ புத்தியை எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுளுடைய குமாரர்கள் நீங்கள், கடவுளுடைய வேலைக்காரன் கிடையாது. சிலர் வந்து ஜோம் பண்ணுவாங்க, ஆண்டவர் எப்படியாவது அந்த பரலோகத்துல கேட்டு பக்கத்துல ஓரமா ஒரு இடத்த கொடுங்க. ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் ஒரு மாளிகையை கட்டி ஆயத்தம் பண்ணி உன்னை கூப்பிட்டுக்கிறேன். இவங்க இங்க ஜோம் பண்றாங்க, எந்த வசனம், ஜோபம், சும்மா இவங்களா அடிச்சு விடுறது. ஆண்டவர் அந்த கேட் ஓரத்துல எனக்கு இடத்தை கொடுத்தால் போதும், எந்த வசனம், சும்மா எதையாவது பேசக்கூடாது, நல்லா இருக்கும் கேக்குறது. அப்பா என்ன தாழ்மையா ஜோம் பண்ற, தப்பு, ஃபுல்லா தப்பு. நான் கடவுளுடைய குமாரனா இருக்கிறேன், அவருடைய சிங்காசனத்துல அவருடைய வலது பார்சத்தில் உட்கார்றதுக்கு சாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். அவர் சொல்றாரு, என் பக்கத்துல வந்து உட்காருன்றாரு, குப்பை, மண்ணு, புழு, சாம்பல். ஆண்டவர் சொல்றாருப்பா, இந்த புள்ளிக்கு புத்தியே வரமாட்டேன், மனசை மாத்திக்கோங்க. குமாரர்களா இருக்கிறீங்க எல்லாரும் சொல்லுவோமா, நான் தேவனுடைய குமாரனா இருக்கிறேன். நீங்களா சொல்ல குமாரத்தின்னு சொல்லிக்கோங்க, திரும்பி சொல்லுவோமா, நான்
தேவனுடைய குமாரனா இருக்கிற அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துங்க. நான் சொன்ன சொன்னபடி ஆகும், நான் வாயை திறந்து பேசினா இந்த பூமியில நடக்கும். உங்க சூழ்நிலை என்னன்னு மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மாறுங்க. நான் சொல்றேன், உங்கள் மலையை பார்த்து பேசுங்கள், அந்த கடனை பார்த்து பேசுங்க. ஏசுனா விலகி போனா அது விலகி போகும். கிஞ்சிட்டு இருக்க கூடாது, ஆண்டவரே எப்படியாவது மனமிறங்கிதான். அது மோச காலம், கிஞ்சி கூப்பாடு போட்டு சாம்பல்ல உட்காந்து அழுது புறம்பி. இங்க குமாரத்துவம், இந்த சாக்கியத்தை இயேசு நமக்கு ஏற்படுத்திருக்கிறார். அப்போ இந்த ஒரு சாக்கியம் எனக்கு வந்து விட்டதென்றால் நான் என்ன பண்ணுவேன், இந்த பூமியில எந்த ஒரு மனிதனிடத்திலும் நான் போய் அடையாளத்தையும் என்னை யாரும் மதிக்கணும் இல்லை மதிக்கலன்னா அப்படின்ற அந்த எண்ணமே இருக்காது. மனிதர்கள் என்னை மதிப்பதையும் மனிதர்கள் என்னை எப்படி நடத்துகிறார்கள் என்பதையும் குறித்து நான் கவலைப்படவே மாட்டேன். ஏனென்றால் கடவுளுடைய பிள்ளையான இருக்கிறேன். பெரிய ஆளுங்களுடைய பிள்ளைங்க அவங்க லைஃப் ஸ்டைலே அது வேற. இந்த லண்டன்ல வந்து குயின் எலிசபெத் இருக்காங்கல்ல, குயின் எலிசபெத் வந்து ரொம்ப வருஷமா அவங்க குயினா இருக்கிறாங்க. அவங்களுடைய சந்ததியில வர்ற அந்த பிள்ளை, அவன் பையன் வந்து சார்ல்ஸ். அவங்கெல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கு வந்து பிரின்ஸா இருக்கிறாங்க. அவங்க லைஃப் ஸ்டைல்லாம் டோட்டலாவே டிஃப்ரெண்ட். நீங்க உங்க ஊர்ல இருந்து குயின் சரி கிடையாது அது கிடையாது என்ன இங்க இருந்து நீங்க சொல்லிட்டே இருங்க, அவங்கள அதை அசையவே முடியாது. அவங்க பெரிய மாளிகையில டோட்டலா டிஃப்ரெண்ட் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க மதிக்கிறீங்களோ மதிக்கலையோ அவங்க தான் பெரிய ஆள், குயின் மாத்த முடியாது. இல்ல இல்ல நீங்களாம் சரி கிடையாது இறங்கு நான் வர அந்த கதையே சொல்ல முடியாது, பக்கத்துலயே போக முடியாது. அவங்க அவங்க அரண்மனை அங்க இருக்கும், இங்க கேட்டு வாசலுக்குள்ளே விட மாட்டாங்க நம்மள. ஏன்னா அவங்க அந்த ஸ்டாண்டர்டு அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க, உங்களை பத்தி அவங்க கவலைப்படுறதே கிடையாது. இதைதான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் தேவனுடைய குமாரர்களா இருக்கிறீர்கள். உங்களை குறிச்சு யாரு என்னனாலும் யாரு என்ன பேசினாலும் யாரு என்ன தவறா நினைச்சாலும் கவலைப்படாதீங்க. நீங்க அவங்க என்ன நினைப்பாங்க நினைச்சு நீங்க அவங்கள பிரியப்படுத்துறதுக்கும் செய்துமே செய்ய தேவை கிடையாது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய குமாரர்களா இருக்கிறீர்கள். அப்போ இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா மனிதர்கள் என்னை மதிக்கிறதையும் அவங்களுடைய மரியாதையை நான் சம்பாதிக்கிற அந்த வேலையிலிருந்து நான் வெளியே வந்து விடுவேன். நான் யாரையுமே வந்து பிரியப்படுத்துறதும் கிடையாது, அதுக்கு அது அது என்னுடைய நோக்கமும் கிடையாது. இல்லை நான் இன்னொருத்தனுடைய டூப்ளிகேட்டும் கிடையாது. நிறைய பேர் இன்னைக்கு வந்து இந்த படத்துல எல்லாம் பாக்குறாங்கல்ல, ஹீரோ ஹீரோயின் எல்லாம் வராங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லாம இருப்பாங்க, டக்குன்னு அடுத்து அரை மணி நேரத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஆளாயிருவாங்க, பெரிய வீடெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே காத்தோட்டமா சில்லி சில்லி சில்லுன்னு நடந்து போவாங்க. அட என்ன காத்தோட்டம் நடக்குது, முடியலாம் எவ்வளவு அழகா பறக்குது, நம்ம ஊர்லயும் வேர்த்து வேர்த்து கொட்டிட்டு இருக்குது. அது அங்க ஷூட்டிங்ல எடுத்ததுங்க, அந்த ஷூட்டிங்ல வேற கரெக்ஷன் வேற பண்ணிருக்கிறாங்க மூஞ்சி. அவங்க உங்களுக்கு என்ன, அந்த மூக்கு எவ்வளவு அழகான மூக்கா இருக்குது, காது பார் நம்மளுக்கும் இருக்குது யானை காது மாதிரி இப்படி இருக்குது, அவன் காது பாரு எவ்வளவு அழகா, மூக்கு பாரு நம்ம ஊசி மூக்கு மாதிரி இருக்கு, அவன் மூக்கு என்ன அழகா இருக்கு. எல்லாம் போட்டோஷாப்புங்க, எல்லாம் கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. படம் ரிலீஸ் பண்ணணும் எல்லாம் கரெக்ஷன் பண்றாங்க. அதை நினைச்சு உட்காந்து நீங்க கவலைப்பட்டு இருக்காதீங்க. கடவுள் உங்களை தனித்துவமாக இந்த பூமியில உண்டாக்கி இருக்கிறார், உங்களுக்கு பெரிய சாலந்த கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு பெரிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு பெரிய பெவனை கொடுத்திருக்கிறார். உங்களை போல இந்த உலகத்துல இன்னொருத்தன் கிடையாது. அவ்வளவு பெரிய ஆற்றலோட இந்த மனுஷனை உங்களை குமாரர்களாக உண்டாக்கி இருக்கிறார். ஆகையினால இதெல்லாம் பாரம். இப்ப இந்த சின்ன பசங்களுக்கு வந்து இந்த பேஸ்புக்ல எல்லாம் போஸ்ட் எல்லாம் போடுறாங்கல்ல, பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம் எல்லாம் போஸ்ட் போடுறாங்க, அது லைக் வரலன்னு உங்க கவலைப்படுறாங்க. இப்போ நான் போஸ்ட் போட்டா லைக் வர மாட்டேங்குது, அவன் போஸ்ட் போட்டா லைக் வருது, அந்த போஸ்ட கொஞ்சம் கலர் அடிச்சு இன்னும் கொஞ்சம் அழகாக்கி, என்னத்துக்கெல்லாம் கவலைப்படணுமோ அதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், எதற்குமே நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுளுடைய குமாரனா இருக்கிறேன், இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல தாங்க நான் இருக்கிறேன். இதை கூட ஸ்டாண்டர்ட் மேல போக முடியாது, அந்த ஸ்டாண்டர்ட்ல நான் இருக்கிறேன். ஆகையினாலதான் நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு நான் யாரையும் சார்ந்தில்லை. பழைய உடன்படிக்கையில பரிசேயர்களை நம்பியிருந்தாங்க, பிரதான ஆசாரியர் நம்பி இருந்தாங்க. இன்றைக்கு நான் யாரையுமே சார்ந்தில்ல அப்பா அப்படின்னா அவரு டைரக்டா கனெக்ஷனுக்கு வந்துடுறாரு லைன்ல. நடுவுல வந்து யாருமே கிடையாது,
மந்திரிய பார்த்து வேலைக்காரன் அப்படிதான் பார்க்கணும். வேலைக்காரன் நேரம் போய் பார்க்க முடியுமா? மந்திரிய பார்த்து அவனை பார்த்து இவனை பார்த்து அப்படி பார்த்து இப்படி பார்த்து கடைசியில தான் போய் யஜமானியோ ராஜாவையோ பார்க்க முடியும். ஆனா இன்றைக்கு நான் வேலைக்காரன் கிடையாது, குமாரனா இருக்கிறேன். அப்பானா டைரக்ட் கனெக்ஷன், டைரக்ட் லைன் கொடுத்திருக்கிறார் கடவுள். உங்களோடு இந்த உடன்படிக்கை ஏற்படுத்திருக்கிறார், உங்களுக்கு இந்த குமாரத்துவத்தை கொடுத்திருக்கிறார். கடவுள் உங்கள் மேல் கோபமா இல்லை, கடவுள் உங்கள் மேல் வெறுப்பா இல்லை. நிறைய பேர் என்னன்னா, நீ இப்ப கூட விட்டுருவாங்க, நீ பரலோகம் போன உடனே கடவுள் வந்து உன்னை கூப்பிட்டு லைன்ல நிக்கணும், எல்லாம் லைன்ல நிக்கணும், இதெல்லாம் சொல்லிடுறாங்க. உங்களுக்கு நீங்க கேட்டீங்களான்னு தெரியாது. பரலோகத்துல கடவுள் லைன்ல நிக்க வைப்பாரா? எல்லாரும் லைன்ல நிப்பா, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒவ்வொருத்தரா வர வைப்பாரு. ஒருத்தர் வந்து நின்னோன்னா ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் இருக்கும், பெரிய ப்ரொஜெக்டர் டிவி பெருசா. நீங்க தப்பு பண்ண பாரு, நல்லதெல்லாம் இல்ல, எல்லா தப்பையும் ஒவ்வொன்னா போட்டு அந்த ஸ்கிரீன்ல காட்டுவாங்க. பாரு என்ன தப்பு பண்ண, என்ன முட்டாள்தனம் பாரு, இந்த தப்பு பண்ண, அந்த தெருவில் போய் என்ன பண்ண, அந்த ஸ்கூல்ல என்ன பண்ண, அங்க ரோட்ல என்ன பண்ண, ஆபீஸ்ல என்ன, வீட்டுல என்ன பாரு, என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி மண்டலே போட்டுனே இருப்பார். பரலோகத்துல அடி வாங்கறதுக்கு அப்புறம் பூமியில அடி வாங்கி பரலோகத்துல வேற ஒரு போய் அடி வாங்க போறாரா? எந்த வசனத்துல இருக்கு? அவர் சொல்றார், உன் குற்றங்களை நான் எண்ணாது இருப்பேன், உன் குற்றத்தையும் பாவத்தையும் மீறுதலையும் கடலின் ஆழத்துல கீழே போட்டாச்சு. யார் எடுக்க போறா? யாருமே எடுக்க முடியாது. எங்க போட்டிருக்கிறாரா? கீழே. எங்க கீழ? கடலின் ஆழத்திலே கீழ. வடக்குக்கும் மேற்குக்கும் தெற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உங்க பாவம் எல்லாம் போயே போச்சு, நீங்க தேடி கிடைக்காது. அதெல்லாம் கடவுள் எண்ணாது இருக்கிறார். ஆகையினால் நீங்களும் எண்ணாதிருங்கள். உங்க குற்றத்தை கடவுள் யோசிப்பதில்லை, இன்னைக்கும் யோசிப்பதில்லை, நித்திய நித்தியமா என்னைக்குமே யோசிப்பதில்லை. நீங்கள் நீதிமான்களா இருக்கிறீர்கள், நீங்கள் குமாரரா இருக்கிறீர்கள். உங்க பையன் எவ்வளவுதான் தப்பு பண்ணிட்டு வந்தாலும் குமாரன் தானே. ஹலோ, ஸ்கூல்ல பென்சில் டெய்லி பென்சில் திருட்டி வர்றான், ரப்பர் எடுத்துட்டு வந்துடுறான். அந்த பென்சில் இருக்கிற ஷார்ப்னர் இந்த பக்கத்துல இருந்து பென்சில் எல்லாத்தையும் போட்டு பேக்ல போட்டு நீட்டா எடுத்துட்டு வந்துடுறாரு. சார் ஏத்துட்டு போயிட்டு மிஸ் சாரி மிஸ்ன்னு அவங்க கிட்ட திட்டு வாங்கி, உங்க பையன் சரியா கிடையாது, என்னங்க எல்லாருக்கும் எல்லா பேரண்ட்ஸும் எங்களை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சாரிங்க பையனுக்கு சொல்றாங்க, மன்னிச்சிருங்க, நீங்க மன்னிப்பு கேட்டு அத்தனை நாள் நோட்டை தூக்கிட்டு வந்துடுறான். அவன் நோட்டை இவன் பேக்ல தூக்கிட்டு வந்தாச்சு, வாட்டர் பாட்டில் என்னெல்லாம் எடுத்தாச்சு, எல்லாம் போற வரலாம் எத்துறது. அவன் நடந்து போறப்ப காலை விட்டு அவன் கீழே விழுந்தாவும் பல்லு ஓடிச்சு, எல்லா அட்டகாசமும் பண்றான். ஆனா காலைல இருந்துச்சுன்னா, தம்பி நல்லா சாப்பிடுப்பா, செல்லாம் நல்லா சாப்பிடு, மண்டல போட்டு அதெல்லாம் பண்றது இல்ல. அவ்வளவு மோசமான நீங்களே என் புள்ளன்னு விட்டு கொடுக்காம இருக்கீங்களே, உங்களை விட கடவுள் மோசமானவரா? நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம தப்பெல்லாம் பார்த்து கடவுள் ஹாஸ்பிட்டலில் அடிக்கிறார், கடனில் தள்ளி விடுகிறார், நதி நான் ஊதி போடுவார், மிதித்து போடுவார், எங்கெங்க இருக்கு, எங்க இருக்கு? நம்ம வந்து கடவுளை வந்து நம்மளை விட ஒரு கேவலமான மோசமானவரா நினைச்சிட்டு இருக்கோம். நான் சொல்லுகிறேன், உங்களை விட 1000 மடங்கு அன்புள்ளவர். நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் அவர் உங்களை நேசித்து உங்களை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு, ஆசீர்வதித்து கொண்டே தான் இருப்பார், கொடுமையாக இருப்பார். தப்பு பண்ணிட்டீங்கன்னா மன்னிப்பு கேட்டு சரியாதுங்க. என்ன தப்பு பண்ணாலும் ஒன்னும் பண்ண மாட்டேன், நீ தப்பு பண்ணிட்டே இரு அப்படி சொல்ல. தப்பு பண்ணீங்கன்னா ஆண்டவரே தெரியாம நண்டு போச்சு, உங்களுடைய பாவ மன்னிப்பை எடுத்துக்கொள்கிறேன், நீதிமான் ஆகிறேன். குமாரத்துவம், இந்த குமாரத்துவம்ன்றது உள்ள போயிருந்தோம், அப்பதான் பிரச்சனைன்னு ஒண்ணு வந்த உடனே நான் என்ன தப்பு பண்ணேன்றது என்ன வராது, நான் குமாரன், நான் என்ன பண்ணன்றது இங்க பேச்சு கிடையாது. இயேசுவின் நாமத்தில் சரியாவதாக. வியாதி வந்த உடனே நான் என்ன பாவம் பண்ணேன்னு யோசிக்காதீங்க, தேவனுடைய குமாரனா இருக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாவதாக. பண தேவை வர்றப்போ என்ன சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால தேவைகள் சந்திக்கப்படுவதாக. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார், என் அப்பா சந்திப்பார், என் தகப்பன் சந்திப்பார். எல்லாரும் சொல்லுவோமா, என் தகப்பன் என் தேவைகளை சந்திப்பார். எல்லாம் திரும்ப சொல்லுவோமா, என் தகப்பன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என் தேவையை சந்திப்பார். நான் வேலைக்காரன் கிடையாதுங்க, குமாரன், குமாரன்.
சாதாரண சாதாரண ஸ்தானம் கிடையாது. இந்த உலகத்திலேயே இதை விட உயர்ந்த ஸ்தானம் ஒரு ஸ்டேட்டஸ் கிடையவே கிடையாது. அந்த ஸ்டேட்டஸ்ல தான் நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த சீஃப் மினிஸ்டர், இந்த பிரைம் மினிஸ்டர், நம்மளுடைய இந்த குயின் எலிசபெத் சொன்னேன்ல, இந்த குயின், இவங்களுக்குலாம் பயங்கரமான பிரிவிலேஜ்லாம் இருக்கு. அன்னைக்கு சில காரியம் தான் படிச்சுட்டு இருந்தேன். இந்த குயினுக்கு வந்து எந்த நாட்டுக்கு போறதுக்கும் விசா தேவை இல்லையா? முக்காவாசி நாட்டுக்கு, எல்லா நாட்டுக்கும் இல்லை முக்காவாசி நாட்டுக்கும் நினைக்கிறேன், விசாலாம் தேவை கிடையாது. அவங்க பாட்டுக்கு போனா போயிட்டே இருப்பாங்க. யார் கொடுத்த அந்த ஸ்தானம் வந்திருக்குதே? ஒரு குயின். அவங்களுக்கு இந்த ஸ்தானம் இவ்வளோ பவர்னா பயங்கரமான பவர்லாம் இருக்குது. நான் நீங்க படிச்சுட்டு இருந்தேன், நான் பயங்கரமான பவர்லாம் இருக்குது இந்த ராணிக்கு, குயின் எலிசபெத் ராணிக்கு. அவங்களுக்கு அப்படின்னா இந்த சர்வலோகத்தையும் படைத்த கடவுள் அவருடைய குமாரன், எனக்கு எவ்வளோ ரைட் இருக்கும், எனக்கு எவ்வளோ பவர் இருக்கும். என்ன போல இருக்கிற பவர் இந்த பூமியில யாருக்குமே கிடையாது. ஆகையினாலதான் இந்த பிரச்சனைகளை பார்க்கும் போது தைரியமா சோர்ந்து போகாம இயேசுவின் நாமத்தினாலே இந்த பூமியில குமாரனாக, கடவுளுடைய குமாரனாக இருந்து பேசுகிறேன், விலகி போ. இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, கடவுள் பரலோகத்தில் எப்படி இயங்குகிறாரோ அதை போலவே குட்டி கடவுளாக இந்த பூமியில நீங்கள் இயங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை மீறி, உங்க நீங்க சொல்றதை மீறி இந்த பூமியில எதுவுமே நடக்க முடியாது. நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா சொன்னபடி ஆகும். ஒண்ணு மீறி நடக்குதுன்னா அதை நீங்க சொல்லலன்னு அர்த்தம். அதனால சொல்ல ஆரம்பிங்க, உங்க அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதை நீங்க எடுத்துக்கொள்ளணும், இதை நீங்க விசுவாசிக்கணும், இதுல வந்து சந்தேகப்படக்கூடாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும். திருப்பவும் ரோமர் 8:8, ரோமர் 8. ரோமர் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர், அதாவது என்னது, குமாரர். புத்திரன் என்ன? குமாரன் அர்த்தம், பிள்ளன் அர்த்தம், குமாரன். வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த அவளோட காத்து கொண்டிருக்கிறது. உலகமே காத்துட்டு இருக்குதா? நீங்க கடவுளுடைய குமாரர்களாக செயல்படுவதற்கு எல்லாமே காத்துட்டு இருக்குது. எதுக்கு? நீங்க எப்படியாவது செயல்பட மாட்டீங்களா அப்படி என்று காத்து கொண்டிருக்கிறது. சில வசனங்களை பார்ப்போம் பாருங்க. யோவான் 1, இது ஒரு வசனம் பார்த்தாச்சு. அடுத்த வசனம் பார்ப்போம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்னைக்கு நீங்க பிள்ளையானீங்க, என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, அன்னைக்கே தேவனுடைய குமாரன் ஆனீர்கள். எல்லாரும் சொல்லுமான தேவனுடைய குமாரன், எல்லாம் திரும்பி சொல்லுமான தேவனுடைய குமாரன். நீங்கள் தேவனுடைய குமாரனா இருக்கும்படி நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. எத்தின் மேல? எல்லாத்தின் மேல அதிகாரத்தை கொடுத்துக்கிறாரு. உங்களுக்கு மேல இருக்கிறது ஒன்னே ஒன்னு, அதான் கடவுள். உங்களுக்கு மேல ஒத்தருக்காரு, அவரு தான் அப்பா. அப்பா மட்டும்தான் மேல, மத்த எல்லாமே கீழே தான். எல்லாம் சொல்லுவோமா, அப்பா மேல மத்த எல்லாம் கீழே. சொல்ல மாட்டீங்களா? அப்பா மேல மத்த எல்லாம் கீழே. தேவதூதர்கள் அவங்களுக்கு இல்லதான், தேவதூதர்கள் எல்லாம் பணிவிடை வேலைக்காரர்களா இருக்கிறார்கள். நீங்க வேலைக்காரங்க கிடையாது, உங்களுக்கு வேலை செய்ய தேவதூதர்கள் வேலைக்காரங்களா இருக்கிறாங்க. நீங்க வந்து அப்பா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அப்பா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அதே ஸ்டாண்டர்டு. அவருடைய சாயலாகவே தேவதூதர்களை படைக்கவில்லை, அவருடைய சாயலாக மனிதர்கள் குமாரர்களை படைத்திருக்கிறார். எப்படி ஒரு மிருகம் பூனை பூனை குட்டி போடுதோ, அதே போல கடவுள் அவருடைய குட்டி தான் நானும் நீங்களும். அதே ஸ்டாண்டர்டு, அதே ஈக்குவல், அதே 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 ஸ்டாண்டர்ட், ஸ்டேட்டஸ் எல்லாம் அதே தான். சாதாரண ஒரு ஆள் சிப்பாயை தூக்கி ராஜா வாக்க மாட்டாங்க. ராஜானா ராஜாவுடைய பிள்ளை தான் அடுத்து ராஜா, கரெக்டா? அதை போலவே
கடவுள் சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம் இந்த பூமியாளும்படியாக அவருடைய சாயலே மனிதர்களாக பிள்ளைகளாக நம்மளை வைத்திருக்கிறார். நீங்கள் குமாரர்களாக இருக்கிறீர்கள். ஆகையினால் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதிருங்க, அஞ்சாதிருங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் மாத்தி விடலாம், தலைகீழாக மாத்திரம். நீங்க சொன்னா சொன்னபடி ஆகும். இந்த வெளிப்பாடு மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, வேற லெவல்ல வாழ ஆரம்பிச்சிருவீங்க. யோசுவாக்கு பழைய உடன்படிக்கையிலே தெரிஞ்சிருச்சு. அவன் சொல்றான், சந்திரனே சூரியனே அப்படியே நில்லுன்ட்டான். யா, நான் சண்டை போட்டு நிக்கிறேன். இவர் சண்டை போடுறாராம், யுத்தம் பண்றாரு. ஈவினிங் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு கொஞ்சம் வீக் ஆகும், அப்புறம் அடுத்த நாள் சண்டை அது இதாகிறோம். அப்படியே நில்லு, வெயிட் பண்ணு. சூரியன் அப்படியே நில்லு, சந்திரன் நீயும் அப்படியே நில்லு. அச்சு அச்சு கழிப்பட்ட இப்ப ஓகே, நீ போய்க்கோ. பழைய உடன்படிக்கையிலே அவனுடைய அதிகாரத்தை புரிந்து கொண்டான், அவன் யார் என்பதை புரிந்து கொண்டான். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எதை பார்த்தோம் அமைதலா இருன்னு சொல்லுங்க, அசையாதுன்னு சொல்லுங்க, அப்படியே நில்லுன்னு சொல்லுங்க, மாறுன்னு சொல்லுங்க, வான்னு சொல்லுங்க, அப்படியே ஆகும். நீங்கள் குமாரர்களா இருக்கிறீர்கள். அப்போ வேலைக்காரன் மாதிரி வேலை செய்ய பார்த்துட்டு இருக்காதீங்க. இந்த குமாரத்துவத்துக்குள்ளே, இந்த உரிமைக்குள்ளே, இந்த குமாரத்துக்குள்ளே பிரவேசிங்கள், இதை விசுவாசிங்கள், இதை பயன்படுத்த ஆரம்பிங்கள். நான் சொல்றது மதவாதிகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மதவாதிகள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் தேவனுடைய வேலைக்காரர்களா இருக்கிறோம், தேவனுக்கு நாங்கள் வேலைக்காரராக இருக்கிறோம், நான் தேவனுடைய வேலைக்காரன் இல்லை. அதுக்கு வசனம் இல்ல, புதிய உடன்படிக்கையில நீங்க தேவனுடைய குமாரர்களா இருக்கிறீங்கன்றதா வசனம் சொல்லுது. அதனால நான் அதை தான் சொல்லுவேன், I am not a servant of God, I am son of God. I am a servant of God. Servant of God என்ன எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லங்க வசனம் புதிய உடன்படிக்கையின்படி நான் தேவனுடைய குமாரன். வேலைக்காரன் கிடையாது. வேலைக்காரன் எல்லா எல்லா பிரிவிலேஜும் போயிடும், எல்லாமே விடுபட்டு போயிடும், சாக்கியமே இல்லாம போயிடும். வேலைக்காரனுக்கு என்ன சாக்கியம் கொடுப்பீங்க? நேரா கதவை திறந்து பெட்ரூம்ல வந்து படுத்துக்க சொல்லுவீங்களா வேலைக்காரனை? நேரா பீரோவை திறந்து உங்க நகையெல்லாம் எடுத்து கழுத்துல மாட்டிக்க சொல்லுவீங்களா? வேலைக்காரன் எல்லா ஸ்தானமும் போயிடும். ஆனா பிள்ளையா, பிள்ளை இங்க இருந்து எல்லாமே பண்ணும். வர்றப்ப, வீட்டுக்கு வர்றப்ப கதவை எத்திட்டு தான் வருவான். என்னது கதவை போட்டு வச்சுக்க, 3 மணி ஆதித்தே வருவேன். 3 மணிக்கு நான் வீட்டுல இருப்பேன். தெரிய கதவு சாத்து, டிங் 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 பெல் அடிப்பான். நான் பையன் வந்துட்டான் சார், என் பையன் வந்துட்டான். வேலைக்காரன் அப்படியே அடிப்பான், தட்டுறதே தெரியாது. ஊர் எல்லாமே வித்தா டாடா புட்டான்னு சேரெல்லாம் தள்ளி விட்டு ஷூவெல்லாம் அப்படி விசிறி அடிச்சுட்டு ஒரு பயம் பாக்குறான். ஸ்கூல்ல இருந்து வர்றான், ஷூ அந்த பக்கம் பறக்குது, சாட்ஸ் அப்படி கேட்டா அப்படி ஒரு வீசி சட்டை அப்படி தடுப்பு. ஏன்னா அவரு தான் இங்க பாஸ், அப்பா அம்மா விட இவரு தான் பாஸ், அப்பா அம்மாவே கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார் இவரு தான். குமாரன் சிரிக்கிற மாதிரி சொல்றேன், ஆனா புரிஞ்சுக்கோங்க, நீங்க அது மாதிரிதான் இருக்கீங்க. ஒன்னும் தெரியலையா, உங்க பிள்ளைய பாருங்க, எல்லாம் புரியும். கண்ட்ரோல்ல வச்சுக்கிதா, அதான் நீங்க குமாரத்துவம். இத புரிஞ்சுக்கோங்க, வேலைக்காரன் கிடையாது, குமாரன். எல்லாம் திரும்பி சொல்லுங்க, நான் வேலைக்காரன் இல்ல, குமாரன். குமாரத்துல இருந்த பயங்கரமான அதிகாரம் இருக்கு, என்ன வேணா செய்யலாம், எல்லா அதிகாரமும் இருக்குது, எல்லா சாக்கியமும் இருக்குது. உங்களை மீறி எதுவுமே நடக்க முடியாது. திருப்பம் கலாத்தியர் 3 அதிகாரம், கலாத்தியர் 3. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் எல்லாரும் பெற்றிருக்கீங்கன்னு நம்புறேன். பெற்றிருந்தீங்கன்னா எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவையே தரித்திருக்கிறோம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை. இந்த அடிமை என்ற பேச்சே கிடையாது. நான் இயேசுவுக்கு அடிமை, நான் கடவுளுக்கு அடிமை.
அதெல்லாம் மாத்தணும். கிடையாது, இங்க அடிமை கிடையாது, கிரேக்கன்னு கிடையாது. நீ வந்து நான் வந்து பெரிய அமெரிக்கன், நான் இந்தியன், அந்த பேச்செல்லாம் பேச முடியாது. யூதன் அதெல்லாம் பேசவே முடியாது. ஆணும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, இந்த பேச்செல்லாம் கிடையாது. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாகவே இருக்கிறீர்கள். எல்லாரும் ஒரே ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறீங்களா? நீங்க ஆபிரகாமில் வந்த சந்ததியாவும் எப்படி கிறிஸ்துவனுடையவர்களா இருந்தால் வாக்குத்தத்தத்தின்படி இது எல்லாத்தையும் சுதந்திரிக்கிறவா இருக்கிறீங்க. அப்பாவுடைய சொத்து வேலைக்காரன் கிடையாது, அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குதான். அப்பா சேர்த்து வச்சது, சம்பாதிச்சது, எடுத்து வச்சது, சுதந்திரிச்சது, எல்லாம் வீடு நிலம் காரு வந்து எல்லாமே பிள்ளைக்கு வருகிறது. வேலைக்காரனுக்கு வராதுங்க, பிள்ளைக்கு வரும். அதுதான் இங்க சொல்லுது, சுதந்திரர்களா இருக்கிறீர்கள் இந்த பூமியிலே. கடவுள் உங்களுக்காக ஆயத்தமாக்குது, எல்லாத்தையும் சுதந்திரிக்கிறவர்களா இருக்கிறீர்கள். வேலைக்காரர்கள் அல்ல, குமாரர்களா இருக்கிறீர்கள். நாலு வாசிப்போம், நாலு ரெண்டு. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கு வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். இப்பதான் ஸ்டோரி வருது. ஆனா இந்த இரண்டாவது வசனம் இருக்கு பாருங்களேன். தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் யாரு, இந்த பிள்ளை கிரேக்க மொழியில பார்க்கும் போது பேபி இன்ஃபேண்ட்னு வருது அந்த வார்த்தை. பிள்ளையா இருக்கிறான்னு சொல்லுதுல இங்க. ஒண்ணுல பாத்தீங்கன்னா அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் மூலம் அவனுக்கு அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. சின்ன பிள்ளையா இருக்கிறான் பாருங்க, ரொம்ப சின்ன, அப்பதான் பிறந்து குழந்தையா இருக்கும். வீட்டுல வேலைக்காரன் என்ன பண்ணுவா, ஏய் உட்காருங்க அமைதியா, பெரிய எஜமானே, பெரிய தோட்டம், பெரிய ராஜா, ஆனா இவ்வளோண்டா இருக்கிறாங்க, அடுத்து இவன் ராஜாவாக போறான். ஆனா என்ன பண்ணுவான், கொஞ்சம் சேட்டை பண்ணணும், ஏய் உட்காரு சொல்லிட்டே இருக்கிறல்ல, சாரி சார் சாரி சார். சிப்பாய் பெரிய கட்டிய வச்சுக்கிறான், கட்டிய பார்த்தாலே பயமா இருக்கு, வெட்டிட்டு போட்டுருவான். பிள்ளை கிரேக்க மொழியில சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, பேபி இன்ஃபன்ட் மைனர், அவன் சுதந்திரிக்கவே முடியாது, அவனால முடியாது. அவன் குழந்தை, அவனுக்கும் வேலைக்காரனுக்கும் வித்தியாசமே இல்ல. யாருக்கு, இந்த குழந்தை, இந்த குழந்தைக்கும் வேலைக்காரனுக்கும் வித்தியாசம் இல்ல, அதே ஸ்டாண்டர்ட். இந்த வேலைக்காரங்க வேலைக்காரங்கன்னு சொல்றவங்க எல்லாம் இன்னும் குழந்தைகளாக இருக்கிறார்கள். ஆனா நீங்க எப்படி இருக்கணும், வளர்ந்தவர்களா இருக்கணும். அதான் வந்து மூணுல போட்டிருக்குது. அப்படியே நாமும் சிறுபிள்ளைகளா இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தையும் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்தில் கீழ்பட்டவர்கள் மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது கிறிஸ்துவின் மூலமாக தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இப்பொழுது ஆறு, நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்களை இறுதியில் அனுப்பினார். ஃபர்ஸ்ட் பிள்ளை, பேபி, இன்ஃபன்ட் பேபி. ஆனா இங்க கடவுள் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, உங்களை குமாரர்களாகும்படியாக, அடல்ட். அத கிரேக்க மொழியில வரும்போது என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, அடல்ட் சன், மெச்சூர்ட், மைனர் கிடையாது, அவன் இப்ப மெச்சூர்ட் ஆயிட்டான். அவனால் சுதந்திரிக்க முடியும், அப்பா வச்சிருக்கதெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ இங்க ஒன்றாவது வசனத்துல பாக்குறீங்க, சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. சின்ன பிள்ளைக்கும் வேளக்காரனுக்கும் வித்தியாசமே இல்லாம போயிருது. எப்போ, சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ. ஆனா என்னைக்கு நீங்க குமாரத்துவத்தை பெற்றுக் கொள்கிறோம், இன்னைக்கு நான் அதான் உங்களுக்கு போதிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க முடிச்சு போறப்போ இதை மறந்துடாதீங்க, நீங்கள் குமாரர்களா இருக்கிறீர்கள். நீங்க குழந்தை கிடையாது, வேளக்காரன் கிடையாது, குமாரர்களா இருக்கிறீர்கள். நீங்க குமாரர்களா இருந்தால் சுதந்திரிப்பீர்கள், எடுத்துக் கொள்வீர்கள். உங்களுக்காக கடவுள் வைத்திருப்ப எல்லாவற்றையும் ஒண்ணு விடாம எடுத்துக்குவீங்க.
அப்ப அந்த ஸ்தானத்தை நீங்கள் என்ன பண்ண வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். திருப்போம் ரோமர், ரோமர் 8 4 ரோமர் 8 4 மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களால் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். பாவத்து நிமித்தம் மறித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றையும் இயேசுவை மறித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், கிறிஸ்துவை மறித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நான் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினால் சரீரத்தின் செயல் அளித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுறோ அவர்களே தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். மாம்சத்துல நடந்துட்டு இருந்தோம்னா புத்திரர் இல்லை, குமாரன் இல்லை, வேலைக்காரர்களாகவே இருந்துருவோம். மாமிசம் சிந்த, நான் ஒண்ணு இல்லை, நான் கூப்பேன், நான் மண்ணு, நான் வந்து அது இல்லை, நான் வேலைக்காரன், நான் அது பண்ணல இது பண்ணல. வேலைக்காரனாவே இருந்து எதுவுமே சுதந்திரிக்காம எதையும் சாதிக்காம அப்படியே போயிட வேண்டியதான். ஆனா ஆவியின் சிந்தையின்படி நான் நடந்தேன் என்றால், இந்த மாமிசத்தின்படி நடக்காமல் நான் ஆவிக்குரிய மனுஷன், கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கிறவனா இருந்தால் என்ன ஆகும், ஆவிக்குள்ளேயே நான் இருப்பேன், புத்திரனா இருப்பேன், பிள்ளைகளா இருப்பேன். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தன ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்கிறார். இத்தனை வசனம் வாசித்து காட்டிட்டேன், எங்கேயுமே வேலைக்காரன்னு சொல்லல. புதிய உடன்படிக்கை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் நம்ம. கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மூலமா உங்களுக்கு கொடுத்த சாக்கியத்தை பேசுறோம். ஒரு நாளும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லாதீங்க. என்னால முடியாது, நான் ஒண்ணும் கிடையாது, நான் கூப்ப, நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். புத்திரனா இருக்கிறாங்க, எல்லா ரைட்டும் இருக்குது, எல்லா பிரிவிலேஜும் இருக்குது. என்னால கூடாத காரியம் இந்த பூமியில கிடையவே கிடையாது. ஏன்னால் கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய குமாரன், அவரை போல இந்த பூமியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த குமாரத்துவத்துக்குள்ளே பிரவேசியுங்கள். பரிசுத்தாக என்ன கடைசியில போட்டிருக்கு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அவரும் உங்க கூட இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார், நீ 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 குமாரம்பா, நீ குமாரம்பா, இந்த பிரச்சனையில ஆளுகையிடு, நீ செயல்படுத்து, தேவைகளை சந்திக்க கடவுள் இருக்காருன்னு வாயை திறந்து சொல்லு, இந்த மேற்கொள்ளுவேன்னு சொல்லு. ஆவியானவர் நான் இருக்க கூட இருக்கிறேன், நீ குமாரன்னு சொல்லு. அதுதான் சொல்லிட்டே இருக்கிறாரு. வேலைக்காரர்கள் பத்து கட்டுகளால் நடத்தப்படுகிறார்கள் மோசே காலத்துல, குமாரர்கள் பரிசுத்த ஆவியானவரால் கடவுளாலேயே நடத்தப்படுகிறார்கள். வேலைக்காரன் நடத்துறதுக்கு இன்னொரு வேலைக்காரன் இருப்பான், அவன் ஒரு பத்து பேரை வச்சு, அவன் ஒரு 100 பேரை வச்சுட்டு இருப்பான். பையனை யார் நடத்துவா? அப்பா தான் நடத்துவார். நீங்க வேலைக்காரனா பிள்ளையா? குமார். நீங்க குமாரனா வேலைக்காரனா? குமாரன். எல்லாம் சொல்லுவோமா, நான் குமாரன். ஆமா, அந்த குமாரத்துவத்தை விசுவாசிங்க. அதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா செயல்பட வேண்டும். நீங்கள் குமாரத்துவத்தில் இருப்பதினாலே கடவுள் அண்டை தைரியமாக செல்ல முடியும். நீங்கள் குமாரத்துவத்தின் ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனோடு சரியான தொடர்பில் இருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே அது உண்டாயிடுச்சு. ஆனா வேலைக்காரன் வச்சுக்கோங்க, வேலைக்கார ஆவி உங்களுக்குள்ள இருக்கு, அதன்படிதான் செயல்படுறீங்கன்னா பத்து கட்டிலையும் நம்பிட்டு, நான் பண்றத பார்த்துட்டு நான் அதை செய்யணும், கடவுளுக்கு அதை பண்ணும், கடவுளுக்கு இதை பிரியமா பண்ணுன்றதையே எண்ணிட்டு இருப்பேன். நான் அதெல்லாம் பார்க்க போறதே இல்லை. நான் குமாரத்துவத்தில் இருக்கிறேன். தேவன் ஏற்கனவே என் மேல அன்பா இருக்கிறார், என் மேல கோபமா இல்லை, ஏற்கனவே ஆசீர்வாதம் இருக்குது, ஏற்கனவே செழிப்புல இருக்கேன், ஏற்கனவே வெற்றியில இருக்கிறேன். அந்த நிலையில இருந்து நான் எல்லாத்தையும் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன், கட்டில கொடுக்குறேன், நான் சொன்னபடி ஆகிறது.
அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை எதிர்பாருங்கள், அற்புதங்களை எதிர்பாருங்கள், நான் சொன்னால் நடக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். பழைய உடன்படிக்கையிலையும் புதிய உடன்படிக்கையும் ரெண்டு எடுத்து குழப்பிடக்கூடாது. பழைய உடன்படிக்கையில நியாயாதிபதியா இருந்து நியாயம் தீர்ப்பு காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். பாவம் தப்பு பெருசு, பாவம் பெருசு, இது வந்து ரொம்ப பெருசு, இதுக்கு பலி உண்டாகணும் அப்படின்றத காட்டுறதுக்காக சில காரியங்களை செஞ்சுட்டு இருக்கார். ஆனா புதிய உடன்படிக்கையில அப்பா, அப்பா பிள்ளை, அப்பா குமாரன் அந்த ஸ்தானம் தான் வந்துருச்சு. ஏன்னா உங்களால வர வேண்டிய கோபம் ஆக்கினை எல்லாம் சிலுவையில வந்துட்டதுனால இனி தண்டனை உங்கள் மேல் இல்ல. தண்டிக்கிறதுக்கு தண்டனை இல்லைங்க, கடவுள் உங்களை தண்டிக்க முடியாது, தண்டனை இல்லையே. எல்லா தண்டனையும் அவர் மேல வந்துருச்சு. யார் மேல? இயேசு மேல. ஆகையினால இன்னைக்கு தண்டனை கிடையாது. மூணு காரியங்கள், இந்த மூணு காரியங்கள்ல இருந்துதான் குமாரத்துவம் வருது. முதல் காரியம், நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கணும், தனித்துவம். ரெண்டாவது காரியம், ஏற்றுக்கொள்ளப்படுதல். மூன்றாவது காரியம், அங்கீகாரம், ஐடென்டிட்டி, அக்செப்டன்ஸ், அப்ரூவல். திருப்பவும் பாருங்க, மத்தேயு 3 அதிகாரம், மத்தேயு 3. மத்தேயு 3:17, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. முதல்ல காரியம் இது, இந்த வசனத்துல மூன்று காரியங்கள் பாருங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்றாருல, அதுதான் அந்த தனித்துவம். இதுதான் கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, தனித்துவம். அடுத்து இவரில் பிரியமா இருக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க, அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படுதல். அடுத்து அங்கீகாரம் என்று உரைத்தது, பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆங்கிலத்துல பார்க்கும் போது 3 different words வருது. திஸ் இஸ் மை சன் வருது, இது என்னுடைய குமாரன், இவரை நேசிக்கிறேன் அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படுதல், இவரில் பிரியமா இருக்கிறேன் அதுதான் அங்கீகாரம். இதுதான் கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க குமாரர்களா இருக்கிறீங்க, கடவுள் உங்களை தனித்துவமா உண்டாக்கியிருக்காரு. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்துதான் வந்து இந்த குமாரத்துவமே வருகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுதல், அங்கீகாரம், இது எல்லாமே என்ன வருகிறது இங்க இருந்துதான் என்ன பண்ணுகிறது வருகிறது. என்றைக்கு கிருபை வருகிறதோ அன்றைக்கு இந்த குமாரத்துவம் வந்தது. பழைய உடன்படிக்கையில குமாரத்துவம் கிடையாது, அங்க உங்க கட்டளையில இருந்தாங்க, அந்த 10 கட்டளை எல்லாத்தையும் கடவுள் நிறைவேற்றிட்டாரு. இன்றைக்கு கிருபையின் காலத்துல இருக்கிறீங்க, கிருபையின் காலத்துல நீங்கள் இருக்கிறபடினால் இந்த குமாரத்துவத்தில் என்ன பண்றீர்கள், இருக்கிறீர்கள். திருப்பம் 1 சாமுவேல், இந்த குமாரத்துவத்தில் இருக்கிறபடினாலே எதை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? 1 சாமுவேல் 10 அதிகாரம், ஒன்று. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா, நீங்கள் குமாரத்துவத்தின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள், இந்த அபிஷேகம் உங்கள் மேல் இப்பொழுது வருகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற உங்க மேல இந்த அபிஷேகத்தை நான் பேசுறேன, குமாரத்துவத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். குமாரத்துவம்னா இருந்தீங்கன்னா இந்த பூமியில எதை வேணா சாதிக்கலாம், என்ன வேணா செய்யலாம், எங்க வேணா போகலாம், உங்களால கூடியது ஒண்ணுமே கிடையாது. அந்த குமாரத்துவ அபிஷேகத்தை அந்த பழைய உடன்படிக்கையில சாமுவேல் ஊத்தினார் பாருங்க, சவுல் மேல, அதை போல இன்றைக்கு ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் குமாரத்துவத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். எல்லாரும் சொல்லுமா, நான் குமாரத்துவத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன்.
ஆமா, அப்ப என்னத்தை எதிர்பார்க்கணும் அததான் நான் பாருங்க சொல்ல போறேன். ரெண்டு, நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கள்ளர் என்ற இரண்டு மனுஷரை காண்பாய், அவர்கள் உன்னை பார்த்து நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதையின் மேல் இருந்த கவலை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்வார்கள். முதல் காரியம், குமாரத்துவத்தை ஆனவுடனே முதல் காரியம், நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். இத்தனை வருஷம் இழந்த எல்லாத்தையும் நீங்க பெற்றுக் கொள்வீர்கள். என்னெல்லாம் தொலைஞ்சு போச்சோ, என்னெல்லாம் காணாம போச்சோ, ஓடி போச்சோ, ஒளிஞ்சு போச்சோ, எல்லாம் திரும்ப கிடைக்கப்படும். நான் குமாரத்துவத்தில் இருக்கிறேன், வந்த உடனேயே இயேசுவின் நாமத்தினாலே வரும். எதெல்லாம் இழந்தீங்களோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே, காணாம போனது, தொலைஞ்சு போனது, நஷ்டப்பட்டது, நீங்க நஷ்டம் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அது எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே திரும்ப வருவதாக. குமாரத்துவத்தின் அபிஷேகத்துல அதுடைய பெனிஃபிட்ஸ் இதெல்லாம். அடுத்து ரெண்டு, அடுத்து பார்ப்போம் பாருங்க. நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோர்ல சமபூமியிலே சேரும் போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற மூன்று மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் மூன்று ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் மூன்று அப்பங்களையும், வேறொருவன் திராட்சை ரசம் உள்ள ஒரு துருத்தியும் கொண்டு வந்து உன்னிடத்தில் கொடுப்பான். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களிடத்தில் எல்லாம் வந்து சேரும். ஆட்டை வந்து கொடுத்தான், அப்பத்தை வந்து கொடுத்தான், அவன் கொடுத்தான் அங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்கள் குமாரர்களா இருக்கிறபடினாலே உங்களுக்கு தேவை என்ற ஒன்றின் மேல் வரப்போவதே இல்லை, தேவை வருவதற்கு முன்பாகவே அது வந்து சேரும். ஆடு வேணா ஆடு வரும், பிரியாணி பிரியாணி வேணா பிரியாணி வரும், காசு வேணும்னா காசு வரும், வீடு வேணா வீடு வரும், வாகனம் வேணா வாகனம் வரும், என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன வரும், வந்து சேரும். நீங்கள் முன்னேறி கொண்டே போவீர்கள். ஆமா. நாலு, உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு இரண்டு அப்பங்களை கொடுப்பார்கள், அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய், அங்கே நீ பட்டணத்திற்குள்ளே பிரவேசிக்கில் மேடிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்க தரிசன கூட்டத்திற்கு எதிர்படுவாய், அவர்களுக்கு முன்பாக தம்புரம் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலும் போகும், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார், நீயும் அவர்களோட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறே மனுஷனாவாய். இயேசுவின் நாமத்தினாலே வேறே மனுஷன் ஆவீர்களாக. இந்த குமாரத்துவத்தின் மூலமாக நீங்க முற்றிலுமா வேற மனுஷன் ஆயிருவீங்க, ஆவிக்குரிய மனுஷன் ஆயிருவீங்க. இதுவரைக்கும் இழந்தது எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே திரும்பி வரும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே முன்னேறுவீர்கள். இவ்வளவு நாள் பின்னாடி போனீங்க, ஒரு படி போனா நாலு பின்னாடி கீழே வந்தீங்க, இனிமேல் நான் சொல்லுகிறேன் பின்னாடி போவதே கிடையாது, முன்னேற்றம் மட்டுமே. நீங்க நினைக்கிறதற்கு முன்பாக உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ஏன்னா நீங்க குமாரத்துவரா இருக்கிறீர்கள். ஒரு வருஷமா நடக்க வேண்டியது ஒரு மாசத்துல நடக்கும், ஒரு மாசம் எடுத்து நடக்க வேண்டியது ஒரே வாரத்துல நடக்கும், ஒரே நாள்ல நடக்கும். ஏனென்றால் குமாரத்துவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தயவு உண்டாகும். தயவு வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஏழு, இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோட இருக்கிறார். இன்றைக்கு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று ஆசீர்வாதம் கூறுகிறேன். நீங்கள் தேவனுடைய குமாரர்களாக இருக்கிறீர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள், கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார். கிறிஸ்து இந்த பூமியில எதையெல்லாம் சாதித்தாரோ, எவ்வளவு எளிதாக செய்தாரோ, அதை போலவே எளிதாக இயற்கை கப்பாற்பட்ட விதத்தில் எல்லாவற்றையும் செய்வீர்களாக, இயேசுவின் நாமத்தினால. குமாரத்துவம், குமாரத்துவத்தின் மூலமா வருகிற சாக்கியங்கள் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க, இதெல்லாம் எண்ணி பாருங்க, இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் எழுதி வச்சு இதை எண்ணி பாருங்க, இதையே பாருங்க, இதையே வாசிங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே எல்லாம் திருப்பி கொடுக்கப்படும். எதற்கு அப்பாற்பட்ட விதத்திலே முன்னேறுவேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தயவு உண்டாகும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே என்னுடைய ஸ்டேட்டஸே மாறிடும், வேறே மனுஷனாவே. எல்லாரும் சொல்லுவோமா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே எல்லாம் திருப்பி கொடுக்கப்படும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே முன்னேறுவேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தயவு உண்டாகும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நான் வேறே மனுஷனாவேன்.
வேற மனுஷனா அவனா ஸ்டேட்டஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப சொல்றேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் இன்னாரோ போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, வேற ஸ்டேட்டஸ், வேற ஸ்டேட்டஸ், ஸ்டேட்டஸே மாறிடும், லெவலே மாறிடும். ஏன் குமாரன், குமாரன் அடுத்த வருஷம் இன்னாரோ சபைய பாருங்க, வேற மாதிரி மாறிடும். ஆமா மாறும், வேற மாதிரி மாறிடும், போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, வேற மாதிரி மாறிடும், டோட்டலாவே மாறிடும், அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு மாறும். உங்கள் குடும்பம் மாறும், உங்க வீடு மாறும், உங்க வேலையில உயர்வு வேணும், கடவுள் அந்த வேலைக்கு உயர்வு உங்களுக்கு கொடுப்பாரு, அது எந்தெந்த வேலையில எவ்வளவு உயர்த்தணுமோ அந்த அளவுக்கு உயர்த்துவார், அந்த பிசினஸையே உங்களை உங்களுக்கு அதிகாரியாக்கி அந்த பிசினஸையே ஓன் பண்ண வைப்பாரு. என்னெல்லாம் செய்யணுமோ, என்னத்தெல்லாம் நீங்க விரும்புறீங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில செய்வார். இந்த பூமியில நீங்க எதெல்லாம் விரும்புறீங்களோ நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். குமாரத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், கெஞ்சி கதறி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காதிங்க, இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, நீங்க வீட்டுல போய் வீட்டுல எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே எல்லாம் திருப்பி கொடுக்கப்படும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல முன்னேறுவேன், இயற்கைக்கு அப்பாற்பட்டத்துல தயவு உண்டாகும், இயற்கைக்கு அப்பாற்பட்டத்துல வேறு மனுஷனா மாறிடுவேன். எல்லாம் ஜோம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சந்நிதியில் வருகிறோம். கல்வாரி சிலுவையின் மூலமாக இப்படிப்பட்ட இந்த அற்புதமான சாக்கியத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதெல்லாம் உம்மாலே வந்தது, எதுவுமே தகுதி இல்லாத எங்களை, ஒண்ணுமே இல்லாத எங்களை நீ ரொம்ப பெரிய ஆளாக்கி எங்கள் உம்முடைய குமாரன் என்று அழைத்து எங்களுக்கு எல்லா சாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் மதிக்கிறோம், அதை கனப்படுத்துகிறோம், அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையை மாறுவதாக, இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் வேத்து கூறப்பட்டிருக்கிறபடியே இங்க வந்து எல்லாருடைய வாழ்க்கையில வந்து சேர்வதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.